Hello friends, welcome to Thenu's Kitchen. இன்னைக்கு நாம வெஜ் ஆம்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெஜ் ஆம்லெட் பண்றதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பை தண்ணியில ஒரு மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஒரு மணி நேரத்துல பாசிப்பருப்பு நல்லா ஊறிடும். ஆம்லெட் மேல ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஆனியன், கேரட், பீன்ஸ் மூணையும் சாப்பர்ல சாப் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்க வேணா சின்ன சின்னதா கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பயிர் ரொம்ப நல்லா ஊறிடுச்சு. மிக்சியில் சேர்த்து ஒரு ரெட் சில்லி, நாலஞ்சு சின்ன வெங்காயம், சின்ன பீஸ் இஞ்சி, மூணு பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஹாஃப் டீஸ்பூன் சீரகத்தூளை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு இந்த பதத்தில் தான் இருக்கணும். நம்மளோட வெஜ் ஆம்லெட் மாவு ரெடி ஆயிடுச்சு. கல் சூடானதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர், சால்ட், பெப்பர் மூணையும் மிக்ஸ் பண்ணி இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு ஆம்லெட் மாதிரி தான் இருக்கும். ஃப்ளேமை ஹையில் வச்சு குக் பண்ணாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுருங்க. ஹையில் வச்சு குக் பண்ணால் உள்ளே வேகாது. வெஜ் ஆம்லெட் ஸ்லோவாக தான் குக் ஆகும். ரொம்பவுமே சூப்பராக வெந்துருச்சு. ஹெல்த்தியான மூங் தால் வெஜ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னியோட இதை பரிமாறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேனோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.